நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹலோ வணக்கம், வணக்கம் டு கெப்பி நம்பர் ஒன் சிங்கிள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே ஸ்கூல் போயிருப்பீங்க, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஈவெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஃபைட் ஃபார் கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருந்தது. அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எடுத்துட்டோம். எவ்வளோ நிமிஷத்துலன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை. அத்தனைத்தையும் பார்த்திங்கன்னா நான் முடித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு, அந்த ஹார்ட் ஒர்க்காக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கோல் மால்களும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது செஞ்சுட்டு இது செய்யலைனா அடுத்தவங்களுக்கு அவ்வளோதான், அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவுப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்படின்னு காமிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தீவு இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கீழே அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் கார்டு சிம்பிள் வந்து காமிக்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாம் பார்த்திங்கன்னா குளோபலாக எல்லாருமே முடித்தாதான் அந்த ஒரு ரூம் கார்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் முடிக்க வேண்டியதில்லை. ஃப்ரீ ஃபயர் விளையாடுற நிறைய பேர் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முடிச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்திங்கன்னா அது என்னது மிஷன்ஸ் முடிச்சு தான் வரணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா மிஷன்ஸ் முடிச்சு தான் வரணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெயின்போ செக்ஷன் அப்படி அந்த ஒரு செக்ஷனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பண்டில் வந்து ஒருத்து தான் கோல்ட் ரயிலில் மற்ற சர்வருக்கு வந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி மிஷன் முடித்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் என்னடா பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் முடித்து நீங்கள் வந்துடுவீங்க. அதே பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு பார்ட் டைமாக விளையாடுறவங்களா இருந்து பார்த்திங்கன்னா இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 நிமிஷத்தில் முடிக்கிற ஒரு ட்ரிக் தான், வேறு லெவல் ட்ரிக்கு. அண்ட் இதில் உள்ள கோல்மால் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஒன் முடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஸ்ட் ஒன் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த அடுத்ததுக்கான கணக்கு காட்டும். இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன், அதில் வந்து மூணாவதோ நாலாவதுலேயே பார்த்திங்கன்னா போய் அடிக்கணும், ஒரு பிஆர் மோடில் ஒரு போய் அடிக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு தடவை இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு 5 கில் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கில் பண்ணணுமா, அடுத்து வந்து என்ன போட்டிருக்கோன்னு தெரியுன்னு ஐயோ மறந்து போயிட்டேன். 7 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணணும் 2 தடவை. இது எல்லாத்தையும் முடிக்காமல் நம்ம அந்த போயை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த போயை கணக்கெலாம் கிடையாது. இதை நம்ம ஒன்று ஒன்றா தான் முடிக்கணும். ஃபஸ்ட்டு 5 கில்ஸ் பண்ணணும், அடுத்து ரெண்டு தடவை 7 நிமிஷம் சர்வே பண்ணணும், அடுத்து போய் அடிக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னது போய் அடிக்கணுமா, அடுத்து வந்து ஐயோ முடிச்சு எனக்கே மறந்து போயிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் 2000 டேமேஜ் கொடுக்கணும். அந்த போய் அடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2000 டேமேஜ் கொடுக்கணும் எனிமிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ஸ்குவாட் ஜெயிக்கணும், ஓகேங்களா, 2 கிளாஸ் ஸ்குவாட் ஜெயிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில் தான். அந்த பண்டில் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 5 தடவை பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டை ரிவியூ பண்ணிடணும். இதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாசிக் தான் அதிகமாக போகணும், ரேங்க்டு மேட்சே போகாதீங்க. கிளாசிக் போனால் உங்களுக்கு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் ஆலையோ அதிகமாக வந்து வரதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா டப்புன்னு 5 கில்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணலாம். இல்லை டப்புன்னு ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போனீங்கனாலே நீங்கள் வந்து 5 கில் பண்ணிடுவீங்க ஃபஸ்ட் உள்ளதுக்கு. அடுத்து உள்ளதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது உள்ள என்ன சொன்னேன், 7 நிமிஷம் சர்வே பண்ணணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்த கலை தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேட்ச்சில் 2 தடவை 7 7 7 14 நிமிஷம் சர்வே பண்ணிடாதீங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா நான் ஏமாந்துட்டேன், இல்லைனா கொஞ்சம் டக்குனே முடிச்சிருப்பேன். அடுத்து என்னடா பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா போய் அடிக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படியாட்டும் அடிச்சுக்கோங்க. அதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கமான விஷயந்தான், ஆனால் நல்லா விளையாடுறவங்களாம் கண்டிப்பாக போய் அடிச்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேர் வாயிலனாலே மட்டுக்க, அடுத்து வந்து 2000 டேமேஜ் கொடுக்கணும். அது எதில் வேணாலும் கொடுக்கலாம், கிளாஸ் காலில் வேணாலும் கொடுக்கலாம், எதில் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்து எல்லாம் மறந்து போதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ஸ்குவாட் நீங்கள் வந்து சாதா சிஎஸ் அந்த கிளாஸ் ஸ்குவாட் இருக்குல்ல, சாதா ரேங்க்டு போடாமல் சாதா கிளாஸ் ஸ்குவாட் போட்டிங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாட்டாக தான் வருது, அதை பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 5th இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு வேறு லெவலில் ஒரு ட்ரிக்கு சொல்லுதேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மில்லுக்கு போய்க்கோங்க. மில்லில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவங்க டீம்மேட்டை பார்த்திங்கன்னா ஆயில் பேரல் டேமேஜ் எடுப்போம்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட குடோனில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா படிக்கு இந்த சைடு, படிக்கு முன்னாடி அண்ட் படிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5 டேங்க் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா நாக் பண்ணி அவனை ரிவைவ் பண்ணி இது பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த பண்டில் கிடச்சிரும், ஓகேங்களா.
இந்த பண்டில் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லெவல் 8 கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அவேக்னிங் ஸ்டோனு, அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஜோக்கர் எம்பி பட்டியா, அந்த ஜோக்கர் எம்பி பட்டியோட 5 அது வேறு என்னப்பா 5 ஆயிரம் வரமாட்டிருக்கு, 5 கன் கிரேட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் அந்த ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா எம்பி5 இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அந்த கன் கிரேடு பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா இப்படி தான் முடிச்சு எடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம மொத்தமாக நம்ம குளோபலாக ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லோரும் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்கன்னா அந்த நம்ம ரூம் கார்டு இருக்குல்ல அது வந்து ஃபுல் லைட்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் லைட்னா நம்மளுக்கு வந்து ரூம் கார்டும் கிடச்சிரும் ஓகேங்களா. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த அமௌண்ட் இருக்கலாம் அந்த அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, எதில் வரப்போகுது, ஃப்ரீயாக தரப்போகிறாங்களா இல்லை டாப் அப் வேண்டா எதுன்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா மித்த சர்வருக்குலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பண்டில் எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு சோதனையை செஞ்சு விட்டாங்க, அது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, அதனால் அதை பார்த்திங்கன்னா வீடியோ டிலே ஆகிட்டு இல்லைன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து உடனே வீடியோ போட்டிருப்பேன், எடுத்த உடனே பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் போய் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப் வச்சுட்டாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆப் தான். ஆனால் அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு உட்காந்து செஞ்சுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கே செஞ்சுட்டு போயிடலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளைம் கொடுத்துட்டு எடுத்து ஓகே கொடுத்துட்டு மேலே என்ன இருக்குன்னு படிக்காமல் டப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுட்டு தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுட்டு டப்புன்னு பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் கோல்ட் ராயில் எடுத்த பண்டில் மட்டும்தான் இருந்தது, அந்த பண்டில் இல்லை. என்னடா இது நம்மளுக்கு மெயில் பாக்ஸில் வந்திருக்குமேனு பார்த்தேன், மெயில் பாக்ஸ்லேயும் வரல. அடுத்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி போய் அதில் பார்த்திங்கன்னா போய் பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பண்டில் வந்து 28ஆம் தேதி தான் கிடைக்குமா, இன்றைக்கி கிடைக்காதான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா எடுத்துடலாம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் சரி விட்டுருங்க, பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி கிடைக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இன்றைக்கி எடுத்துருங்க, ஏன்னா இனி வந்து இது வந்து தெரிய போய் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக முடிப்போம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அப்போ தான் ஏன்னா நீங்கள் கிளாசிக் போகும்போதே பிளேயர்ஸாக வர ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் நல்ல பிளேயராக இருந்தால் அடிச்சுக்கிடுவீங்க, இல்லை கொஞ்சம் ஆவரேஜான பிளேயர் என்னை மாதிரி பிளேயர் தான் உங்களுக்கு வந்து கஷ்டம் தான், நானே எல்லோரும் கையிலையும் கல்லையும் விழுந்து எப்படியோ போய் அடித்து எப்படியோ வந்துட்டேன் ஓகே சிந்துட்டு அவ்வளோதான். இந்த பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம ஃபேமிலியை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியே விடணும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் இருக்கிற ஃபேமிலி வெறும் 100 பேர் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், அவ்வளோ கோபமாக தான் இருக்குது. சரி கோபத்தெலாம் வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி கண்டென்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா, டெய்லி கண்டென்ட் வந்து போட்டுருவோம். நீங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் ஒரு 5 மணி 6 மணி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க, கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ இருக்கும் ஓகேங்களா. சும்மா வீட்டில் வெட்டி அதான் கிடக்கேன், ஆன்லைன் கிளாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஓபி அடிச்சுட்டு தான் கிடக்கேன் ஓகேங்களா. சரி கைஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஓகே பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.